காற்று வந்து எடுக்கிறேன், உள்ளே வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹாய் பேசிக் நீட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு எம்ஐ ஏர் கம்ப்ரெஸர் வந்து வாங்கியிருக்கிறோம் நம்ம வண்டிக்கு, சரிங்களா? இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், உங்களுக்காக ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். இது உங்களுக்கு எம்ஐயில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஒரு வச்சிடலாம். நல்லா பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது. கூட ஒரு விதமையானவர் ஓ விதமையானவர் கூட நல்லா பெருசாக தான் இருக்குது. பொறுமையாக படிக்கணும், அது நம்ம டைம் இல்லை, அதனால் அப்படியே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? சார்ஜிங் கேபிள் நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஓ பவுச் நல்லாயிருக்கு, பவுச் நல்லாயிருக்கு, இது நல்லா பெருசாக இருக்குது. ஓகே அவ்வளோதான், அடுத்த பாக்ஸுக்குள்ள வேறு எதுவும் இல்லை, என்ட்ரி தான். நல்ல பாக்ஸ் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ மெயின் நம்மளுக்கு என்னென்னா எம்ஐ கம்ப்ரெஸர், ஏர் கம்ப்ரெஸர் வெளியே ஆன் பண்ணுறது. ஓ ஓ ஓ நல்லாயிருக்கே, ஓ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இது வந்து எடுத்தாவே நம்மளுக்கு வந்து ஆன் ஆகிடுது, வச்சா வந்து ஆஃப் ஆகுது, பரவாயில்ல, சூப்பர். ஓகே பார் செட் பண்ணுறது, பிஎஸ்ஐ பார் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் மோடு வந்து சேஞ்ச் ஆகுது, சைக்கிள் பைக்கு காரு பாலு, ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். நைஸ் நல்லாயிருக்கு. அப்புறம் டார்ச் லைட் வேறு இருக்குது பாருங்கள், எவ்வளோ ப்ரைட் அடிக்குது டார்ச் லைட் இருக்குது, சுவிட்சு நைட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரீசார்ஜபிள், இது லித்தியம் பேட்டரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ள, ஸோ சார்ஜ் பண்ணுற போட் இது நல்லாயிருக்கு. நார்மலாக வந்து எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏர் கம்ப்ரெஸர் வந்து நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டு தான், அதாவது ரெண்டு ஒயர் வந்து பேட்டரி ப்ளஸ் மைனஸ் வச்சால் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஆனால் இது வந்து ரீசார்ஜபிள், ஸோ நல்லாவே வந்து யூஸ் ஆகும். ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் என் வண்டிக்கு, சரிங்களா? டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்கிறேன். அவ்வளோதான், பாக்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து யூசர் மேனுவல் டிவைஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் கேபிள், ஆமாம் சார்ஜிங் கேபிள் இருக்குது. நார்மல் பழைய போர்ட்டுக்கெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த பின்னு டைப் சி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாலுக்கு வந்து அடிக்கிற பின்னு நினைக்கிறது, பாலுக்கு அடிக்கிறது, ஆமாம் சரிங்களா. நெக்ஸ்ட் இது என்னன்னு தெரியல, மேபி சைக்கிளுக்கு வருமா தெரியலை, பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது இதாக இருந்தது பாக்ஸ்க்குள்ளே. போச் நல்லாயிருக்கு, போச் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா வரும்னு சொல்லிட்டு, கிளாத் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ போச் வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு வந்து மெயின் வந்து போச் தேவை தான், நல்லாயிருக்கு. பார்க்கலாம் போச்சுக்குள்ளே எப்படி செட் ஆகுது சொல்லிட்டு. சூப்பர் நல்லாயிருக்கு. சரி நெக்ஸ்ட் நம்ம வந்து வண்டிக்கு வச்சு எப்படி காது அடிக்குது சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலாம், சரிங்களா? இதுதான் என்னுடைய வண்டி பல்சர் 180. வாங்க இப்போ வந்து டயரில் வந்து எவ்வளோ காற்று இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல, அதனால் டயர் வந்து ஃபுல்லாக வந்து காற்று எடுத்துடலாம். காற்று எடுத்துகிட்டு டயரில் வந்து காற்று ஃபுல்லாக தான் இருக்குது, இருந்தாலும் காற்று வந்து எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து காற்று வந்து ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு, சரிங்களா? காற்று வந்து கிடையாது அதில் டயரில். இப்போ வந்து நம்ம வந்து மிஷினை வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருந்தது, அதாவது 0 22 பிஎஸ்ஐ வந்து முன்னாடி டயருக்கு வச்சா வந்து போதும். ஸோ 22 பிஎஸ்ஐ வந்து ஆகிறதுக்கு ஃபுல் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிது சொல்லிட்டு நம்ம வந்து டைமரோடு வந்து வச்சு வந்து செக் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? நான் வந்து மொபைலில் வந்து டைமர் வந்து வச்சுக்கிறேன், வச்சுட்டு 22 வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கிறேன் நான், 22 பிஎஸ்ஐ வந்து வச்சா வந்து போதும்.
ஏன்னா முன்ன டயருக்கு வந்து அவ்வளோவே வந்து போதுமானது சரிங்களா. முன்ன டயருக்கு வந்து 22 பிஎஸ்ஐ வந்து முதல்ல வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ டைமிங்கில் வந்து ஃபுல் ஆகுது சொல்லிட்டு. வந்து 22 பிஎஸ்ஐ வரத்துக்கு வந்து கரெக்டாக எனக்கு வந்து 2:53 கிட்ட ஆகுது. 3 நிமிஷம் எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கவுண்ட் ஆகுது பரவாயில்ல. 0 to 22 பிஎஸ்ஐ ஓகே. அதே மாதிரி நம்ம பின்னாடி வீலையும் செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் பைப்பால் வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, லைட்டாக வந்து சூடாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நாய்ஸ் கொஞ்சம் வருது. ஆனால் அவ்வளோவும் நாய்ஸாக இருக்குதுன்னு சொல்லி சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் வந்து நாய்ஸியாக இருக்குது சரிங்களா. இப்போ பின்னாடி வீலையும் அதே மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே. இப்போ என்னோடய டயர் எவ்வளோ காற்று இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து காற்று வந்து இறக்கி விட்டுல இது மாதிரி நம்ம வச்சு டைப் பண்ணவே வந்து 11 பிஎஸ்ஐ இருக்குது ஓகேங்களா. 11 பிஎஸ்ஐ இருக்குது. நம்ம வந்து எடுத்துடலாம் ஃபுல்லாக வந்து காற்றை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஃபுல் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே காலையாச்சு நினைக்கிறேன், செக் பண்ணலாம். 18 பிஎஸ்ஐ இருக்குது சொல்லிட்டு இது நான் போயிட்டு ஓகே. அப்பப்போ ஆஃப் ஆயிரம் போட்டிருக்கதே கொஞ்சம் நான் யூஸ் பண்ணலன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்து ஜீரோவாக இருக்குது. அது மொத்தமாக வந்து காற்று வந்து இல்லை, ஃபுல் காலியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து 32 வச்சிடலாம் சரிங்களா. 32 வந்து போதுமானது. ஸோ 32 டைமிங்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 0 ஸ்டார்ட் பண்ணலாம் டைமிங்கு ஓகேங்களா. இப்போ கொஞ்சம் நாய்ஸ் ஜாஸ்தியாக வருது, அதனால் நான் வந்து கையில் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ் ஓகேங்களா. பரவாயில்ல, கேபிளால் வந்து கொஞ்சம் சூடாக தான் ஆகுது சரிங்களா. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜிங் ஒரு பர்சன்டேஜ் வந்து காமிக்குது, ஆரஞ்சில் இருக்குது. அது ஆரஞ்சில் இருந்தால் நம்மளுக்கு வந்து பாதி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது 52-25 பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு. என்னோடய யூசேஜுக்கு வந்து இது வந்து போதுமானது சரிங்களா. என்னோடய டிரைவிங்க்கே தான் பஞ்சர் கஞ்சர் ஆனாலும் நம்ம இது வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த சின்ன ஒரு குட்டி ஏர் கம்ப்ரெஸர் எம்ஐ இது பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து நான் எதிர்பார்த்ததை விட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் வந்து சவுண்டு கொஞ்சம் வருது சரிங்களா. சவுண்டு வந்து இது நான் எதிர்பார்த்ததை விட அவ்வளோ அதிகமாக சொல்கிறதெல்லாம் கிடையாது, ஏன்னா ரொம்ப மீடியமான ஒரு சவுண்டாக தான் இருக்குது. பரவாயில்ல, அதாவது நம்மளோட ட்ராவலிங்க்கு இது வந்து ரொம்ப 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 யூஸ் ஆகும். இதே மாதிரி வேறு ஏர் கம்ப்ரெசர்லாம் இருக்குது சரிங்களா. அதை வந்து நான் பார்த்துருக்கேன். அதனால் வந்து அது வந்து ஒரு 2 ஒயர் கொடுத்துருவாங்க. நம்ம பேட்டரிக்கு போய் நம்ம வந்து கலெக்ஷன் கொடுக்கணும். பேட்டரி கலெக்ஷன் கொடுத்தா அது வந்து ஒர்க் ஆகும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, ரீசார்ஜபிள் சரிங்களா. நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ எங்கள் கொண்டா எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது வந்து ஆரஞ்சு கலர் இருக்குது. ஆரஞ்சு கலர் இருந்தால் வந்து 52-25 இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் சரிங்களா. அது வந்து ஒயிட்டு, ஒயிட் கலர் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், அப்புறம் ரெட் வரங்களாம். ஸோ ஒயிட் இருந்தால் நமக்கு வந்து 52-100 அந்த சார்ஜிங் அவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ வந்து ஆரஞ்சு இருக்குது, மேபி 52-25 இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே. பார்க்குறது நல்லாயிருக்கு சரிங்களா. இது வந்து நான் வந்து எம்ஐலேருந்து வாங்கியிருந்தேன், MI.com சரிங்களா. எனக்கு வந்து அரௌண்ட் 2500 வரைக்கும் விழுந்தது சரிங்களா. 2500 எனக்கு வாங்கினது. ஸோ லிங்க் வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா. பாருங்கள்,
எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து வர்த்தாக தான் இருக்குது. இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, எனக்கு இந்த சார்ஜிங் கேபிள் சரிங்களா, இது வந்து ஒரே ஒரு அடி தான் கொடுத்துருக்காங்க, 1 feet தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இல்லை சரிங்களா, அதனால் நான் வீட்டில் இருக்கிறத நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இது எப்படின்னா, பவர் பேங்க்கை வச்சுட்டு நம்ம பவர் பேங்க் ஒன்று வச்சிங்கன்னா அதில் வந்து சார்ஜ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து சார்ஜிங் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா சின்னதாக இருக்குது அதனால் சரிங்களா. உங்களை யாரும் இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.